ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இஞ்சி கஷாயம். இது எதுக்காக யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, நைட்டு நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த ரெண்டு நோஸும் வந்து பிளாக் ஆயிரும். ஸோ ஜலதோஷம் பிடிச்சிருந்தாலோ, சளி பிடிச்சிருந்துச்சினாலோ, நெஞ்சு சளி இருந்துச்சுனாலோ, ஸோ நைட்டு தூங்கும்போது வந்து ரெண்டு ஹோலுமே வந்து டோட்டலாக பிளாக் ஆயிரும். அதனால நமக்கு வந்து தூக்கம் கொஞ்சம் கூட வராது, பெரும் அவஸ்தையை வந்து நம்ம வந்து அனுபவிப்போம்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு இருக்கவங்க இந்த ஹோம் ரெமெடி எடுத்து ரிலீஃப் ஆனதை என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக தகவல் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ நானுமே வந்து பர்சனலாக வந்து இதை ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்ல ரிசல்ட் கொடுத்துச்சு. அதனால இந்த வீடியோ உங்களோட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். பொதுவாகவே இஞ்சிக்கு அஞ்சாவது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இஞ்சியில் அவ்வளோ நிறைய சத்துக்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இஞ்சியில் எதுக்காக எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இஞ்சியில் வந்து நமக்கு கால்சியம் இருக்குது, இரும்பு சத்து இருக்குது, மெக்னீசியம் இருக்குது, பாஸ்பரஸ், சோடியம், பொட்டாசியம், இந்த மாதிரியான எல்லா தாது பொருட்களும் இருக்குது. அது போக விட்டமினான ஏ, பி, சி, இந்த மூன்று விட்டமின்களும் அதிகமாக இருக்குது. முக்கியமாக இது வந்து பித்தம் கபம் ரெண்டையுமே வந்து சாந்தப்படுத்துறதுக்கு உதவும் அப்படின்னு சொல்லலாம். உடலில் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப உதவும். வயிற்றில் ஏதாச்சும் வாயு அடைச்சிருந்துச்சு, வயிறு உப்புசமாக இருந்துச்சுன்னா அதை நீக்கிறதுக்கும், மலச்சிக்கலை சரி பண்ணுறதுக்கும், அஜீரண கோளாறை சரி பண்ணுறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் சிறுவர்களுக்கு பசின்றதே இருக்காது. ஸோ நீங்கள் சாப்பாடை கொண்டு போனாலே வந்து ஓடிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு பசியை வந்து உணர வைக்கிறதுக்கு, பசியுணர்வை தூண்டுறதுக்கு இது வந்து நல்லா ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஹோம் ரெமெடியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வயதானவர்களுக்கு உடம்பில் ஏற்படக்கூடிய வலிகளை நீக்கிறதுக்கும் இது வந்து யூஸ் பண்ணலாம். குமட்டல் வாந்தி வந்துச்சு அப்படின்னாலும் அவங்களும் இதை வந்து ட்ரை பண்ணலாம். ஆஸ்துமா, இறைப்பு, இருமல், நுரையீரல், சளி, சுவாச பாதையில் அலர்ஜி, ஸோ அவங்களும் வந்து இதை ட்ரை பண்ணலாம். இதை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத இப்போ பார்க்கலாம் வாங்க. ஒரு சிறிதளவு இஞ்சி துண்டு வந்து எடுத்துக்கோங்க. இப்போது நான் இந்த வீடியோவில் காமிக்கிற எல்லாமே ஒரு நபருக்கான அளவுகள் தான். இதை நீங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துகிட்டு அதனுடைய தோலை வந்து சீவி நீக்கிடுங்க. ஏன்னா தோல் வந்து பாரிய விஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இஞ்சியின் புறம் வந்து நம்ம வந்து நீக்கிறணும். ஸோ இந்த மாதிரி தோல் சீவன இஞ்சியை தட்டி எடுத்துக்கோங்க. ஸோ ஏன் இப்படி தட்டி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து இதை கஷாயம் வைக்க போகிறோம். அதனால் இதில் இருக்க மெடிசன் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எல்லாமே வந்து வாட்டரில் ஃபில்டர் ஆகணும் அப்படின்றக்காக இதை வந்து தட்டி எடுத்துக்கிறோம். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர், அடுத்து ஒரு அரை டம்ளர், ஒன்றரை டம்ளர் வந்து நீர் சேர்த்துருக்கேன். எதுக்காக அப்படின்னா, நம்ம காய்ச்சும் போது இந்த ஒன்றரை டம்ளர்ன்ற அளவு வந்து அரை டம்ளர் வற்றி ஒரு டம்ளராக நமக்கு வந்து கிடைக்கணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம கொதிக்க விடணும். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி துண்டை வந்து அதில் போட்டுடலாம். அதுக்கப்புறம் கொதிநிலை வந்ததுக்கப்புறம் இதில் மல்லிப்பொடி கால் டீஸ்பூன், அதுக்கப்புறம் மிளகு பொடி கால் டீஸ்பூன், இது ரெண்டையுமே ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ மிளகும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜலதோஷம், சளி, ரன்னிங் நோஸ், மூக்கு ஒழுகுதல் இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவக்கூடிய ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை தான் வந்து மிளகு. ஸோ இது மூணுமே வளர்ந்து கலந்து நம்ம வந்து இதை கொதிக்க வரோம். எவ்வளோ நேரம் கொதிக்க வரோன்னா, ஒரு சிறு தீயில் வச்சு ஒரு நாலு நிமிஷம் இல்லை அஞ்சு நிமிஷம் வந்து இதை கொதிக்க விட்டோம்னா அந்த அரை டம்ளர் தண்ணி வந்து வத்திரும். ஒரு டம்ளர் நமக்கு போதுமான அளவு நமக்கு வந்து கிடைக்கும். இது நிறைய வியாதிகளை குணப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ ரத்தத்தை சுத்திகரிக்கிறதுக்கும், இந்த நுரையீரலில் தங்கி இருக்கக்கூடிய சளி, சுவாசப்பாதையில் ஏதாச்சும் கிருமி இருந்துச்சுன்னா அதை அகற்றுவதற்கும், சுவாசப்பாதையிலுடைய அடைப்பை வந்து நீக்குவதற்கும் இது ரொம்ப வந்து ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது மூணு சேர்ந்ததுனால இது வந்து காரத்தன்மையாக இருக்கும். அதனால் நீங்கள் இந்த இனிப்பு சுவைக்காக நாட்டு சர்க்கரையோ அல்லது வெல்லமோ அல்லது பனங்கள் கண்டோ நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். சீனி வந்து சேர்க்க வேணாம், அதாவது ஒயிட் சுகர் வந்து நீங்கள் வந்து சேர்க்க வேணாம், அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒயிட் சுகர் வந்து ஒரு விட்டமின் திருடன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அதை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த இனிப்பு வந்து உங்களுடைய சுவைக்கு ஏற்ப, தேவைக்கேற்ப, அளவுக்கேற்ப நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை அடுப்பில் கொதிச்சு முடிக்கவும், ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து ஆற வச்சுட்டு மிதமான சூடு இருக்கும்போது இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போது நமக்கு தேவையான இஞ்சி கஷாயம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை எப்போ குடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இரவு உணவுக்கு அப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழித்து நீங்கள் குடிச்சிட்டு வரலாம். ஏன்னா நைட்டு தான் வந்து நம்ம அளவுக்கு அதிகமான பாதிப்பை வந்து சந்திப்போம். ஏன்னா மூக்கடைப்பு அப்படின்றது வந்து அப்போ தான் வந்து நமக்கு ஹெவியாக இருக்கும், அடுத்த நாள் வேலையை வந்து கண்டிப்பாக பாதிக்கும். ஸோ நம்ம ரொம்ப டயர்டாக்கும், அது மட்டும் இல்லாமல் சோர்வடைந்து
நம்ம வந்து ஒரு நோயாளி மாதிரியே வந்து ஆயிடுவோம்னு சொல்லலாம். ஸோ அந்த நிலைமைக்கு போகிறதுக்கு முன்னாடி இரவு உணவுக்கு அப்புறம் இது அரை மணி நேரம் கழித்து நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு நாளில் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் தெரியும். நுரையீரல் சளியெல்லாம் இருக்கவங்க டோட்டலாக நுரையீரல் சளியிலேருந்து வெளிவர்றதுக்கு இந்த ஹோம் ரெமெடி வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். யாரெல்லாம் இதை எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தோன்னா பலவீனமாக உள்ள கர்ப்பிணிகள் வந்து இதை எடுத்துக்க வேண்டாம். குழந்தை பிறப்புக்கு அப்புறம் ஒரு கொஞ்ச நாள் வந்து நீங்கள் இதை எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா இது வந்து உதிரப்போக்கை வந்து அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அதுபோக ஏதாச்சும் அறுவை சிகிச்சை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, மருந்துகளை வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதோடு சேர்த்து இதை எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா சிறு சிறு பக்க விளைவுகள் வர்றதுக்காக சான்சஸ் வந்து உண்டு அப்படின்னு சொல்லலாம். மற்ற யார் வேணாலும் இதை வந்து எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு 5 மில்லி போதுமான அளவு. ஸோ இந்த 5 மில்லி மட்டும் ஒரு நாளைக்கு வந்து ஒரு நபர் வந்து பருகலாம். ஸோ இதை ஒரு 5 நாள் வந்து தொடர்ந்து பருகிட்டு வாங்க, நல்ல பெட்டர் ரிலீஃப் கிடைக்கும் உங்களுக்கு. இது வரைக்கும் எவ்வளவோ மருந்து மாத்திரைகள் நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தால் கூட ஒரு 100% க்யூர் ஆகக்கூடிய ஒரு ரிசல்ட் தரக்கூடிய இந்த ஹோம் ரெமெடி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக் எனக்கு கொடுங்க. சேனலுக்குள்ளே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடிய பெல் ஐக்கன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோவில் உள்ள தகவல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்கள் ஃபேமிலிக்கு ரிலேஷன்ஸுக்கு தேவைப்படும் அப்படின்னா வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், நிலத்தடி நீரை காப்போம். அன்புடன் நெக்ஸ்ட் டே 360.